ஆக்டர் சிவராஜ்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கோஸ்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு பிரம்மாண்டமான ஜெயிலை கட்டுறாங்க. அந்த ஜெயிலில் ஆயிரக்கணக்கான கிரிமினல்ஸ் கைதியாக இருக்கிற அந்த ஜெயிலில் நூற்றுக்கணக்கான போலீஸ் காவல் காத்துட்ருக்காங்க. அதில் ஒரு கொடூரமான ஜெயில் வாடனும் இருக்காரு. அப்படியே ஹை செக்யூரிட்டியோட பாதுகாப்பாக இருக்கிற அந்த ஜெயிலில் திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. அங்கங்கே குண்டு வீச்சு நடந்து அந்த ஜெயிலுக்குள்ளே 10-15 பேர் துப்பாக்கியோட உள்ளது வந்து அந்த ஜெயிலையே அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இது வரைக்கும் பேங்க், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கவர்னர் மாளிகை அப்படின்னு இதுங்களை மட்டும்தான் ஹைஜாக் பண்ணுவாங்க. மக்களை பிணைய கைதியாக வச்சிருப்பாங்க. ஜெயிலை ஹைஜாக் பண்ணி அங்கே இருக்கிற கைதிகளை பிணைய கைதியாக வச்சிருக்காங்க. இந்த கேங் யாரு, எதுக்காக ஜெயிலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, போலீஸ் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியாக அந்த கேங் நினைச்சதை அவங்க செஞ்சாங்களா, அந்த ஜெயிலிருந்து மறுபடியும் எப்படி அவங்க தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்பீடாக போகுது, அடுத்தன்னு படம் போய்கிட்டே இருக்கு. கங்கை வர டூஸ்ட் மாஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃபும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈக்குவலாக செகண்ட் ஆஃபும் அதே மாதிரி மாஸ் கமர்ஷியல் அப்படின்னு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக இந்த படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் டூஸ்ட்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸை தான் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னா 100% இந்த படத்தை பார்க்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது, அதனால பாட்டு ரொமான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கதை எனவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கு. படம் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் இப்போ தமிழில் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.